சரி அப்ப உடனே வந்தறோம் டக்குனு பிடி டக்குனு வந்தறோம் போ சரி ஓகே உள்ள போ ஐயோ ஐயோ கதவு சாத்திட்டா கிட்டி இந்த Dress எப்படி இருக்கு? அத சொன்னனே சூப்பரா இருக்கு. கிட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மாம்ஸ் வேண்டாம் மாம்ஸ் வெல்ல போங்க. மாம்ஸ் வேண்டாம் 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 மாம்ஸ் நான் சொன்ன கேளுங்க வேணா 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 செல்வம் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன பண்றான் சரி கதவ தட்டலாம் ஏமா பொண்ண ரெடி பண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள கீர்த்தி பண்றது செல்வம் எங்க இருக்கான் அவனும் உள்ள தான் மாமா இருக்கான் நம்மளோட ஃபாஸ்டா இருக்கான் நாம தூக்கலாம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி தூக்கி வச்சிட்டு இருக்கான் மாம்ஸ் சொன்ன கேளுங்க ஐயோ மாம்ஸ் எனக்கு விட மாட்டேன் எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க நீங்க என்னடா பண்ற அது கீர்த்தி ரூம்ல ஃபேன் சுத்தலன்னு சொன்னாங்க ஆஹா மருமகளை கீழே இறக்கி விடுறான் சுத்தம் சுத்துது அப்பா ஃபேன் சுத்துதுப்பா இங்க பாருங்களேன் வடவெளி வா மருமகள வாமா தங்கம் ஓ பாத்தீங்களா பையன் எப்படி இருக்கானே ஆ வாங்க வாங்க ஒரு ரிகார்ட் டான்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல இல்ல சகல ரிகார்ட் டான்ஸ் இருந்துச்சுனா அப்படி ஒரு கிளுகிளுப்பா இருக்கும்ல அதான் சொல்றேன் யோ உடனே கேட்டுட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு குழந்தை மாதிரி அந்த ரசகுல்லாவை சாப்பிட்டு இருக்க நம்ம எல்லாம் ஒரு யூத்தியா புதுசா ஏதாவது பண்ணணும் சகல இது என்ன ரசகுல்லாவா இது குலாப் ஜாமுன் சகல ஏதோ ஒரு ஜாமா இருந்துட்டு போகட்டியா சகல இந்த கிளுகிளுப்புக்காக நான் ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஐயோ செட்டப் சகல என்ன செட்டப் சொல்லு ஏன் சகல உன் புத்தி இப்படி போகுது செட்டப்னா அது கிடையாது இது வேற என்னது இப்படி சூடு என்ன சகல குலாப் ஜாம் சாப்பிடறதுக்கு இத்தனை ஸ்பூனா
உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன சகலை பண்றது? இப்ப எதுக்கு நீ சலிச்சுக்கிற? இப்ப பாரு, இப்போ அடுத்த ஓவர். இந்த ஓவர்ல ஒரு ஒரு பாலுக்கும் எவ்வளவு விக்கெட் உழ போகுதுன்றத மட்டும் பாரு. ஒண்ணுமே உனக்கு புரியாது சகல, குலாப் ஜாம் தின்றாத. இத வந்துடுறேன். இதுல யூத் பால் பூத்து என்னதான் பண்றேன் நான் பாக்குறேன். தேங்க்யூங்க. நான் வாங்கி வச்சிருமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க. இங்க வந்திருக்கா? என்ன பண்றேன்னு பாரு. பாருங்க மரியாதை மனசுல இருக்கட்டும். ஹலோ, மைக் டெஸ்ட், செக், கேஷ், 1 2 3. ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா கவனிங்க. ரிசப்ஷன்னா வழக்கம் போல மாப்பிள்ள பொண்ணுக்கு கிஃப்ட கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடலாம்னு யாரும் நினைக்க கூடாது. நம்ம செல்வம் கீர்த்தி கல்யாணத்தை யாரும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கிளுகிழிப்பான வாய் குளருது. ஒரு சின்ன கேம் வைக்கலாம்னு இருக்கிறேன். ஓகே ரெடி? ஐயோ என்ன ஆம்பளைங்க கை தூக்குறீங்க, இப்ப மட்டும் கை தூக்குங்க. இத பாருங்க, இந்த கேம் வந்து ஆம்பளைங்களுக்கான விளையாட்டு கிடையாது. என்ன எல்லாம் பேன் முழிக்கிறீங்க? இந்த கேம் விளையாடுறதுக்கு தகுதியானவங்க ஒன்லி லேடிஸ் தான். ஓகே, இப்ப லேடிஸ் எல்லாம் கை தட்டுங்க. ஏன் சும்மா இருக்கீங்க? கமான் கமான். சரி, இது என்ன கேம் சொல்லுங்க பாக்கலாம். என்ன மறுபடியும் முழிக்கிறீங்க? சரி நானே சொல்றேன். இந்த கேம்ல மட்டும்தான் லேடிஸ் பேசாம கம்முன்னு இருப்பாங்க. அப்பாடா, என் முன்னாடி இப்போது பேசாம இருப்பான், சந்தோஷமா இருக்க. இப்போ என்ன கேம் தெரியலையா? ஸ்பூன் இந்த லெமன் வச்சு, லெமன் இந்த ஸ்பூன். சூப்பர் சூப்பர் சகலை. நானும் போய் இந்த கேம்ல கலந்துக்கலாம்னு இருக்கேன். அக்கா, நீ விளையாட வேண்டிய கேம் இது இல்லக்கா. அது எனக்கும் தெரியும்டா. எனக்கு மட்டும் என்ன, இவங்களோட போய் சேர்ந்து கேம் விளையாடி கப் ஜெயிக்கணும்னு ஆசையா என்ன? வழக்கம் போலதான் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிக்க போறேன். அப்பதான் சாவு விழுந்தாலும் நம்ம மேல சந்தேகம் வராது. சூப்பர் ஐடியா தான். நானும் வீரபாண்டி கால் பண்ணி வர சொல்றேன். உஷாரா. சரி, கால் பண்றோம். போய் பேசிட்டு வாப்போ. இங்கே பாருங்கள், நான்கு வீராகணைகள், சிறு கரண்டியை மட்டையாகவும் எலும்புச்சங்கனியை மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்தாகவும் கொண்டு விளையாடுவதற்கு தயாராக உள்ளன. கரகோஷத்தை கொடுங்கள். சகல இத கல, ஆக்சுவலா இந்த விளையாட்டுக்கு பேரு நம்ம நடிகர் செந்தில் வேற ஒண்ணு வச்சிருக்கிறாரு. என்ன பேரு? இது பேரு ஸ்பூன்லிங் விளையாட்டு. இப்ப நான் விளையாட்டுன்னு வச்சுக்க, இதுக்கு என்ன பேரு வைப்ப? நீ என்ன விளையாடுவேன் தெரியும் சகல? என்ன விளையாட்டு? டிக்கிலா. கொஞ்ச நாள் கிட்ட வந்துட்டீங்க.
சொல்லு வீரமணி. மாரி, நாங்க வந்துட்டோம். உன் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கோம். மாரி, நீ ஆளை மட்டும் காட்டு, இப்பவே தூக்கிடுறோம். இப்ப வேணாம், எல்லாரும் இங்க உள்ள இருக்காங்க. நாளைக்கு வந்து தூக்கிடு. டேய் வீரபாண்டி, கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அவளை கொன்னு அவ போனத்தை தூக்கிட்டு வந்து வாசப்படியில போட்டுருங்க. மாரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறோம். சொதப்பிடாதீங்க, எப்படியாவது கீர்த்திய தூக்கிடுங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. கீர்த்திய சென்னையில செட்டில் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. யாருக்கும் என் மேல சந்தேகம் வராத மாதிரி இருக்கணும். சரியாடா, இவங்க கூட சேர்ந்து தேடுற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கேன். அப்புறமா நானும் சென்னைக்கு கிளம்பி வந்துடுறேன். எங்களை யாராவது பார்த்துட்டா பிளான் சொதப்பிடும். ஆமாண்டா, உள்ள ஏதாவது சான்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அது வரைக்கும் நீங்க யாரும் உள்ள வராதிங்க. ஓகேடா. சரி மச்சான், நீங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. டே, நாம தான் கடத்தணும்னு யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாது. முக்கியமா வீட்டுல யாரு கண்ணிலுமே பற்றாதீங்க. சரியா, பாத்துப்போம். சரியா, ஓகே மச்சான். டே, போலாமா? வா, போலாம். ஓகே, பூவரசிக்கே வெற்றி. பூவரசி வெற்றியை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? டயர் டான்ஸ். டயர் டான்ஸ்ல ஒண்ணு, எல்லாம் என்ன ஜாலியா ஆயிட்டீங்களா? அதுதான் கிடையாது, இதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது கல்யாணான தம்பதிகள் மட்டும்தான் ஆட போறாங்க இப்போ. என்ன சகல ரெடியா? நீயும் ரெடியாவு, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஓகே. இப்போ முத முதல்ல ஆட போற தம்பதிகள் யார் தெரியுமா? என் சகலை நாகராஜும் ஜெயந்தியும். சகல ஸ்டெப்ப கரெக்டா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு கரெக்ட் பண்ணு. வா வா ஜெயந்தி, பாரு நம்ம தான். கமான், எல்லாம் கை தட்டுங்க. கமான் கமான். முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டிய செல்ல குட்டி, காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. நீயா 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 நீயா. அது குச்சி முட்டாய் குருவி வாங்கி தரடிய சின்ன குட்டி, காதலிக்கோ பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க புனி. இளமை திரும்புது புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. துள்ளி குதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம், நாளை வரும் என அஞ்சும். மீண்டும் முதல் பருவம், கைகள் சீர்ப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே.
அடிக்க அம்மா இப்பவே சமையல்ல தூள் பண்ணுவாங்க. ஹலோ, ஆமா நீங்களா? என்னங்க பீரோ கொடுத்திருக்கீங்க? நாங்க என்ன காசு கொடுக்காமலாம் சும்மா வாங்கிட்டு வந்தோம்? என் மருமகளுக்கு முத முதல்ல பீரோ வாங்கி கொடுத்தா இப்படி வந்து உடஞ்சி பீரோவா கொடுப்பீங்க? யாரா மச்சான் அந்த பச்சை சரி இந்த வாங்குவாங்கது? அங்க ஒருத்தன் கீர்த்திக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான்ல அவனோட அம்மா. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுது? எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நிக்கதான் போகுது. இத பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இன்னைக்கே இப்பவே அந்த பீரோவை மாத்தி கொடுங்க. என்னது, கடையில ஆள் இல்லையா? காலையில தான் வருவீங்களா? இத பாருங்க, இந்த பீரோவை எடுத்துட்டு போறதுக்கு ஆள் அனுப்புறீங்களா இல்ல இங்க இருந்து கடையை காலி பண்றதுக்கு நான் ஆள் அனுப்பட்டுமா? போறோம்
யார் நீங்க? எங்க வேக வேகமா மேல போயிட்டு இருக்கீங்க? Thank you.